வணக்கம் வின் டிவி நேயர்களே, நான் டாக்டர் ப்ரீத்தி பிரபாகரன், டென்டல் சர்ஜன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெக்னென்சியில் வர டென்டல் பிரச்சனைகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக ஏன் இந்த டென்டல் பிரச்சனையில் ப்ரெக்னென்சி டைமில் நிறைய வருதுன்னா, நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ்ஸால் தான். ஃபஸ்ட், நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ் அந்த டைமில் தான் ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ எல்லா பிரச்சனையும் அப்போ தான் இன்க்ரீஸ்டாக நம்மளுக்கும் வரும். நம்ம இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணலாம் எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஈரல் வந்து வீக்கம் வரும், அதுலேருந்து ஈரலேருந்து ரத்தம் கசியும். இது ஏன் அப்படி ஆகுதுன்னா, டென்டல் பிளாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த ப்ரெக்னென்சி டைமில் டியூ டு ஹார்மோனல் ரீசன்ஸ் இது நிறையவே வந்து உங்களோட பல்லில் செட்டில் ஆகும். டென்டல் பிளாக் எங்கே நிறைய இருக்கோ அங்கே டென்டல் பாக்டீரியாஸும் நிறைய இருக்கும். இதுதான் உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணி, ஸ்வெல்லிங் காஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரத்தமும் கசிய ஆரம்பிக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம முதல்ல கல்யாணம் எடுத்துக்கிட்டாலே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு குழந்தை தான். ஸோ அப்போவே நம்ம பிளான் பண்ணியாச்சு. ஸோ அந்த டைம்லேருந்தே உங்களுக்கு உங்களோட டென்டல் ஆக்டிவிட்டீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுக்க பார்த்துக்கணும். ரெகுலராக டென்டல் செக்அப் போங்க, ஸ்கேலிங் பண்ணுங்கள், பல்ல சொத்தையாக இருந்ததுன்னா அதை அடைங்க. உங்களுக்கு இம்பாக்ஷன், தட் இஸ் விஸ்டம் டூத் வளருது அந்த டைமில் இருந்ததுன்னா அதையும் ட்ரீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலர் செக்கப்பில் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாக ப்ரெக்னென்சி டைமில் வராது. இன்கேஸ் அப்படியும் தாண்டி இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் 3 மந்த்ஸ், லாஸ்ட் 3 மந்த்ஸில் எதுவுமே பண்ண முடியாது. இந்த நடுவில் இருக்கிறதுல மைனர் ப்ரொசீஜர்ஸ் எதுவோ அது மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும். டென்டிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மைனர் ப்ரொசீஜர்ஸ் மட்டும்தான் தட் இஸ் 4th மந்த்லேருந்து 7th மந்த் வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியும். இது இல்லாத ஹோம் ரெமிடிஸ் இந்த மாதிரி பல் ஈரலேருந்து ரத்தம் வருது, இதுக்கு ஹோம் ரெமிடிஸ் பார்த்தோன்னா டெய்லி 2x ப்ரெஷ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறமா 2 வாட்டி 1 வாரத்தில் ஃப்ளூரைட் இருக்கிற மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும். டென்டல் ஃப்ளாஸ் மறக்காத டெய்லி யூஸ் பண்ணணும். இது இல்லாத இன்னொரு ஒரு பிரச்சனையும் ப்ரெக்னென்சி போது வரும், அதுதான் ப்ரெக்னென்சி டியூமர் சொல்லுவாங்க. இது பயப்படுற அளவுக்கு பெரிய டியூமர்லாம் கிடையாது. இது என்னென்னா, உங்களோட ஜிஞ்சைவால வீக்கம் ஏற்படும். இது வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி அந்த பீரியட் முடித்த உடனே அது அப்படியே சால்வ் ஆகிடும். இல்லை அப்படி சால்வ் ஆகலைன்னா ஒரு மைனர் சர்ஜிக்கல் இதை வச்சு கரெக்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ நம்ம இப்போ மைண்ட்லலாம் வச்சுக்கிறது என்னென்னா, இது ஃபஸ்ட்டு வந்து டென்டல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு ரெகுலர் 6 மந்த்ஸ் கேப்பில் ரெகுலர் செக்அப் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஹோம் ரெமிடிஸும் ஃபாலோ பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா, ப்ரிவெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் அளவுக்கு போக வேண்டாம். அந்த ப்ரெக்னென்சி டைமில் ட்ரீட்மெண்ட் அளவுக்கு போக வேண்டாம் உங்களுக்கு. அப்படி தேங்க்யூ.